இலக்கண பயிற்சி ஓரளவேனும் நம் நாட்டிலே இன்றைக்கும் பேணப்பட்டு வருகிறது, குறைந்து கொண்டுதான் வருகிறது. நான் சொல்லுகிறேன், இயல் தமிழுக்கு மதிப்பு குறைந்ததுக்கு காரணம், அம்மா நீங்கள் படித்த காலத்திலே இருந்த அந்த அறிஞர் வரிசை இன்றைக்கு உண்டா? நான் சொல்வது, நான் யாரையும் குறை சொல்வதற்காக சொல்வதாக நினைக்காதீர்கள். ஏனென்றால் முறைப்படி அத்திவாரம் போடப்படுவதில்லை, அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். கெட்டிக்காரர்கள் இல்லை என்பதல்ல, இப்போ இருக்கிற பிள்ளைகளை பார்த்தால் நாங்கள் பத்தடி பாய்ந்தால் அவர்கள் நூறடி பாய்வார்கள் என்பது அவர்கள் ஆற்றலிலே இருந்து தெரிகிறது. ஆனால் முறைப்படி அவர்களிடம் தமிழ் சேர்ப்பிக்கப்படவில்லை, இதுதான் என்னுடைய வேதனையை பதிவு செய்கிறேன். அப்போ தர்க்கம் கற்க வேண்டும் என்று தெரிந்ததும் நான் என்னுடைய ஆசிரியரிடம் கேட்டேன், தர்க்கம் சொல்லித்தாருங்கள். தர்க்க நூல்களை தமிழர்கள் பெரும்பாலும் தொலைத்து விட்டார்கள், பெரும்பாலும் தொலைத்து விட்டார்கள். நான் அதற்கு முதல் ஒன்று சொல்லுகிறேன், இந்த தர்க்க நூல்கள் என்றால் என்ன என்பதற்கு நம்முடைய கற்க வேண்டிய நூல்களை இரண்டு பகுதியாக தமிழர்கள் பிரித்தார்கள். கற்க வேண்டிய நூல்களை இரண்டு பகுதிகளாக பிரித்தார்கள். அதை அவர்கள் சொல்லுகிற பொழுது பல பேர் அதை குறிப்பிட அவை சொன்னால் வள்ளுவன் சொன்னார், என்ன சொன்னார்கள், எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும், எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இதுக்கு என்ன, எண் என்றால் என்ன, எழுத்தென்றால் என்ன என்றால், எழுத்து என்பது நாங்கள் படிக்கிற இலக்கணம் இலக்கியம், எண் என்றால் என்ன என்பதற்கு நீங்கள் உரையாசிரியர் எழுதியிருக்கிறத பாருங்கள், தர்க்கம்தான் எண். இந்த உலகத்திலே ரெண்டு விதமாக அறிவு பிரிக்கப்படுகிறது, ஒன்று இலக்கியம், அடுத்தது தர்க்கம். தர்க்கம் என்பது எப்பவும் வரையறுக்கப்பட்டது, ஒன்றாகத்தான் இருக்கும். நாங்கள் படிக்கிறோமே மேத்ஸ், கணிதம் என்கிற படிக்கிறோமே, கணிதம் தர்க்கத்தினுடைய வெளிப்பாடு, அதுதான் நாங்கள் எண் என்கிறோம். நாங்கள் படிக்கிற இலக்கியம் இருக்கிறதே அது எழுத்தினுடைய வெளிப்பாடு. இது ரெண்டும் மனிதர்களுக்கு கண் என்று சொன்னார்கள் பெரியவர்கள். நான் அதை விளையாட்டாக சொல்வதுண்டு. அதனாலே தான் இந்த எண் இருக்கிறதே அது வரையறுக்கப்பட்டது. கடவுளாலே நமக்கு தரப்பட்ட ஒரு பெரிய வரம் நம்முடைய தர்க்க அறிவு. இன்றைக்கு வரைக்கும் விஞ்ஞானம் போராடி கொண்டிருக்கிற விஷயம் என்ன என்று நீங்கள் கேட்பீர்களானால், மனிதருக்கு இருக்கிற இயற்கையான தர்க்க அறிவை யந்திரத்துக்குள்ளே புகுத்த முடியாதா என்று இன்றைக்கும் விஞ்ஞானிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே இந்த நூற்றாண்டினுடைய ஐன்ஸ்டீன் என்று சொல்லப்பட்ட ஸ்டீவன் பெர்க் என்கின்ற ஒரு பெரிய விஞ்ஞானி, வலது, அவர் உடம்பே நீங்கள் படங்களிலே பார்த்திருப்பீர்கள், வலது குறைந்தவர், ஒன்று மேலாது. அந்த மனிதன் இறக்கிற பொழுது சொல்லிவிட்டு போன செய்தி, யந்திரங்களுக்குள்ளே இந்த தர்க்க அறிவை புகுத்து விட்டால் அதுதான் உலக அழிவினுடைய முடிவாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார் ஒரு பெரிய அறிஞர். நான் சொல்லவில்லை, ஒரு விஞ்ஞானி சொல்லுகிறான். இந்த தர்க்க அறிவை புகுக்க முற்படுகிறாள். ஏனென்றால் தர்க்க அறிவு வரையறை செய்யப்பட்டது, அது எல்லா உயிர்களுக்கும் உண்டு. அதை தர்க்கம் பற்றி விரிவு செய்கிற பொழுது நான் நூலிலே விரிவு செய்திருக்கிறேன். எறும்பு மலை வரப்போகிறது என்று தெரிந்தவுடன் முட்டையை தூக்கி கொண்டு மேட்டுக்கு போகிறதே, அது அதனுடைய தர்க்க அறிவு. நாய்க்கு கல்லால் எறிந்தால் அது கல்லை குலைப்பதில்லை, எறிந்தவனை குலைக்கிறது, அப்போ அதற்கு தர்க்க அறிவு. மனிதர்களுக்கும் இந்த தர்க்க அறிவு இருக்கிறதே, இது கடவுள் தந்த வரம், இதை நாம் இதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தர்க்க அறிவினுடைய வெளிப்பாடு தான் கணிதம், அதிலே மாற்றம் செய்ய முடியாது. இங்கே பாருங்க, மேக்ஸ் என்று எடுத்துக்கொண்டோமானால், கணிதம் என்று எடுத்துக்கொண்டோமானால், சும்மா ரொம்ப எளிமையாக சொல்லுகிறேன், ரெண்டும் ரெண்டும் நாலு, அது சென்னையிலும் நாலு தான், யாழ்ப்பாணத்திலும் நாலு தான், ஆப்பிரிக்காவிலும் நாலு தான், அமெரிக்காவிலும் நாலு தான். இதில் மாற்றம் பண்ண முடியாது. ஏனென்றால் தர்க்கம் என்றைக்கும் நிலையானதாக இருக்கும், அதில் மாற்றம் பண்ண முடியாது. ஆனால் இலக்கியம் மாறும். இலக்கியம் என்ன செய்யும் என்றால் அறிவை பதிவு செய்வதில்லை, இலக்கியம் உணர்வை பதிவு செய்யும். உணர்வு ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு விதமாக பதிவு செய்யப்படுகிறது. இப்போ உங்களுக்கு இட்லியும் தோசையும் தான் விருப்பம், எங்களுக்கு இடியப்பமும் புட்டும் தான் விருப்பம், அமெரிக்காக்காரனுக்கு பான் தான் விருப்பம். இது ஏன், உணர்வு வேறுபாடு. அப்போ மொழியிலே மாற்றங்கள் நிகழும், மொழியிலே உணர்வு பதிவு இருக்கிறபடியால் அங்கே கலாச்சார பதிவு உண்டு. எண் இப்போ கணக்கில் நீங்கள் கலாச்சாரத்தை பதிவு செய்ய முடியாது, வெள்ளைக்காரனிடம் இருக்கிற மேட்சை எடுத்து வெள்ளைக்காரன் யார் என்று கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் அவனுடைய இலக்கியத்தை எடுத்தால் அவன் யார் என்று கண்டுபிடிக்க முடியும். இதுதான் இலக்கியத்துக்கும் கணிதத்துக்கும் உள்ள வித்தியாசம். கணிதம் என்றைக்கும் உலகம் பூராகவும் பொதுவானது, இலக்கியத்திலே அப்படி பொதுமை காண முடியாது. இன்றைக்கு அப்படி பொதுமை காண முற்படுகிறார்கள் மேற்கு நாட்டவர்கள், முற்படுகிறார்கள். அழகுராணி போட்டி என்று நடக்கிறது, உங்களுக்கு தெரியும். தொலைக்காட்சியிலே அந்த அழகுராணி போட்டிகளை பார்த்தால் நீ ஏன் பார்க்குறாய் என்று கேட்காதீர்கள். அழகுராணி போட்டியை பார்த்தால், ஒரு முறை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், பல அழகுராணிகள் வருகிறார்கள், அப்படி இப்படி போகிறார்கள்,
கடைசியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்றால் ஒரு ஆபிரிக்க அழகி அழகுராணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கண்ணம் கரையல் என்று இருக்கிறாள், உதடு தொங்குகிறது, எனக்கு அவளை பார்க்கவே அருவறுப்பாக இருக்கிறது, அவளை உலகராணி அழகுராணியாக தேர்ந்தெடுக்கிறார்கள். இது ஏன் என்று நான் நினைத்து பார்த்தேன். இது உணர்வு சார்ந்த விஷயத்திலே அறிவு பதிவை ஏற்படுத்துகிற முயற்சி. தமிழர்களாகிய எங்களுக்கு அழகி என்பவள் வேறு, ஆங்கிலேயனுக்கு அழகி என்பவள் வேறு, அல்லது பிரெஞ்சுக்காரனுக்கு அழகி என்பவள் வேறு. இது உணர்வு பதிவு. இது இலக்கியத்திலே தான் இருக்கும். கணிதத்தை ரெண்டு ரெண்டு நாளை என்பது போல இலக்கியத்திலே அப்படி ஆக்க முடியாது. ஆகவே இந்த இலக்கிய அமைப்புக்குள்ளே தர்க்கம் என்பது வருகிற இடம் இதுதான். தர்க்கத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம். தர்க்கத்தை கொண்டு வருவது ஏன் என்ற கேள்விக்கு சுருக்கமாக பதில் சொல்லி கம்பெனியிலே ஒரு இடம் காட்டி என் உரையை முடிக்கிறேன். தர்க்கம் எதற்கு என்று கேட்டால், இந்த உலகம் உண்மையாலே தான் வாழ்கிறது. இது ஒரு சத்தியம், இது ஒரு சத்தியமான கூற்று. என்றைக்கு இந்த உலகத்திலே உண்மை அற்றுப்போகிறதோ அன்றைக்கு இந்த உலகம் அற்றுப்போய்விடும். நீங்கள் கேட்பீர்கள், இன்றைக்கும் சத்தியம் இருக்கிறதா என்று கேட்பீர்கள். இத்தனை கொடுமைகளுக்கு பிறகும் சத்தியம்தான், புண்ணியம்தான் பாவத்தை விட உயர்ந்து நிற்கிறது என்பது என்னுடைய கருத்து. நாங்கள் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் தீய செய்திகள் நிறைய பார்க்கிறோம். ஆனாலும் நான் சொல்வதுண்டு, இன்றைக்கும் இந்த உலகத்திலே புண்ணியம்தான் அதிகமாக நிற்கிறது, பாவம் அதிகமாக இல்லை. பாவம் என்றைக்கு அதிகமாகிறதோ அன்று இந்த உலகம் அழியும். இது நம் பெரியவர்கள் கொண்ட கொள்கை. அப்போ உண்மை வேண்டும், சத்தியம் வேண்டும் என்றால் நாங்கள் சத்தியத்தை பாதுகாக்க வேண்டும். சத்தியத்தை எப்படி பாதுகாப்பது? அதற்கான கருவிதான் நம்முடைய தர்க்கம். அதை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் எல்லாவற்றையும் அளப்பதற்கு கருவிகள் வைத்திருக்கிறோம் அல்லவா? இப்போ ஒரு கிலோ சீனி வாங்குகிறோம், சரியாக அளந்து வாங்குகிறோம், அப்போ தான் அதை நான் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல் எண்ணெய் வாங்குகிறோம், இத்தனை லிட்டர் வாங்குகிறோம், அதை அளக்கிறதுக்கு கருவி இருக்கிறது. அப்படி உண்மையை அளப்பதற்கு கருவி உண்டா என்று கேட்டால், அந்த கருவி இருந்தால்தான் நீங்கள் உண்மையை பாதுகாக்க முடியும். உண்மையை அளப்பதற்கான கருவிக்குத்தான் தர்க்கம் என்றும் அளவை என்றும் பிரமாணம் என்றும் பெயர். நான் கம்பனில் பிரமாணம் என்று சொன்னேனே, ஒவ்வொரு மொழியிலே ஒவ்வொரு பெயர் வைத்தார்கள். ஒன்று தர்க்கம், அடுத்தது அளவை அறிவு. தர்க்க அறிவு ஒரு மனிதனுக்கு தேவை, அளவை அறிவு தேவை. அந்த அளவை அறிவைத்தான் வடமொழியிலே பிரமாணங்கள் என்ற பெயராலே குறித்தார்.